சுவாமி வெங்கடேசன் சரித்திரம் கேளுங்கள். பேசும் பெருமாளின் லீலைகள் கேட்டாலே பாவங்கள் போய்விடும் புண்ணியம் சேருங்க. பேசும் பெருமாளின் லீலைகள் கேட்டாலே பாவங்கள் போய்விடும் புண்ணியம் சேருங்க. திருப்பதி மலை மேலே காட்சி கொடுப்பாரம் சுவாமி வெங்கடேசன் சரித்திரம் கேளுங்க. திருப்பதி மலை மேலே காட்சி கொடுப்பாரம் சுவாமி வெங்கடேசன் சரித்திரம் கேளுங்க. பேசும் பெருமாளின் லீலைகள் கேட்டாலே பாவங்கள் போய்விடும் புண்ணியம் சேருங்க. பேசும் பெருமாளின் லீலைகள் கேட்டாலே பாவங்கள் போய்விடும் புண்ணியம் சேருங்க. கைலாசவாசனம் சிவனும் அது போல கண்ட மகரிஷி கோபம் கொண்டார். கைலாசவாசனம் சிவனும் அது போல கண்ட மகரிஷி கோபம் கொண்டார். அரணையும் நான்முக பிரம்மாவையும் விட்டு வைகுந்தம் நேராக தேடி சென்றார். அரணையும் நான்முக பிரம்மாவையும் விட்டு வைகுந்தம் நேராக தேடி சென்றார். மேலே விஷ்ணு லட்சுமியும் அன்பை பரிமாறி அனைத்து விளையாட விஷ்ணு மார்பை பிறகு எட்டி உதைத்தார். ஆதிசேஷன் மேலே விஷ்ணு லட்சுமியும் அன்பை பரிமாறி அனைத்து விளையாட விஷ்ணு மார்பை பிறகு எட்டி உதைத்தார். விஷ்ணு மார்பை பிறகு எட்டி உதைத்தார். விஷ்ணு மார்பை பிறகு எட்டி உதைத்தார். மாமுனி காலாடி முளைத்திருந்த கண்ணை மாதவன் தன் கையில் நசுக்கி விட்டார். மாமுனி காலாடி முளைத்திருந்த கண்ணை மாதவன் தன் கையில் நசுக்கி விட்டார். மாமகள் லட்சுமியோ கோபம் கொண்டு திருமாலவனை விட்டு மண்ணில் வந்தாள். மாமகள் லட்சுமியோ கோபம் கொண்டு திருமாலவனை விட்டு மண்ணில் வந்தாள். வீரம் கண்ட விஷ்ணு திருப்பதி அருகினில் குத்துக்குள்ளாமர்ந்து அன்னம் ஆகாரமே இல்லாமல் இருந்து
படகினில் புத்துக்குள்ள அமர்ந்து அன்னமாகாரமே இல்லாமல் இருந்தார். ஆயிரம் அருஷம் ஆனாதன் பின்னாலே அறிந்து கொண்டனாரே சிவ பிரம்மா. ஆயிரம் அருஷம் ஆனாதன் பின்னாலே அறிந்து கொண்டனாரே சிவ பிரம்மா. ஆவன்றும் அதன் கண்டொன்றும் ஆகி அரிய தேடி பூமி வந்தார். இந்த பசு கன்றை இனாம் என்று சொல்லி தந்து விட்டு போனாள். மாமகலட்சுமியும் மாறு வேஷம் கொண்டு இடையர் ராஜனுக்கு இந்த பசு கன்றை இனாம் என்று சொல்லி தந்து விட்டு போனாள். மேச்சலுக்கு போன மாடு கன்று ரெண்டும் மண்ணு புற்று அருகே தனியாய் போச்சாம். மடியில் சுரக்கின்ற பச்சை பசும்பாலை மண்ணு புற்றுக்குள்ளே கொட்டிடிச்சாம். சொட்டு பால் இல்லாத இடையர் ராஜா நோமை போனை கூப்பிட்டு என்ன நடக்குது என்று கோபம் கொண்டான். தன் பிள்ளைகளுக்கு சொட்டு பால் இல்லாத இடையர் ராஜா நோமை போனை கூப்பிட்டு என்ன நடக்குது என்று கோபம் கொண்டான். மேய போன பசு மாடு கன்று ரெண்டும் செய்யும் விந்தை தானே மறைந்து கண்டார். மாட்டை கொம்பெடுத்து மன்னன் அடிக்கவே மாலவன் நெற்றியில் தாங்கிக் கொண்டார். ஸ்ரீநிவாசனுக்கும் ஸ்ரீவராக சுவாமி கரிசனத்தோட தரிசனம் தந்தார். தலையில் ரத்தம் சுட்ட மலையின் மேலே செல்லும் ஸ்ரீநிவாசனுக்கும் ஸ்ரீவராக சுவாமி கரிசனத்தோட தரிசனம் தந்தார். வராக சுவாமியை வணங்கி இடம் கேட்க வனத்தில் ஓரிடம் சுவாமி தந்தார். ஏழுமலை தாண்டி வாழும் பெருமலை ஏறும் படி ஏறி கும்பிடுவோம். ஏழுமலை தாண்டி வாழும் பெருமலை ஏறும் படி ஏறி கும்பிடுவோம். யுகத்தில் கண்ணனை பெற்றாலும் தேவகி அன்பாலே இந்த பேரவியில் பகுல மாளிகையை வந்து பிறந்தாள். கண்ணை ரெண்டும் இமை காப்பது போலவே ஸ்ரீனிவாசம் நலம் காக்க வந்தாள். என்னில் அடங்காத புண்ணியம் செய்தவள் எப்போதும் பெருமாளின் உடன் இருந்தாள். அண்ணனை வளர்த்த இளைய தலைவனும் மற்றொரு பிறவியில் ஆகாசராஜனை தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தான். தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தான். கண்ணனை வளர்த்த இளையர் தலைவனும் மற்றொரு பேரவியில் ஆகாசராஜனை தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தான். தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தான். தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தான். ஏர்கொண்டு வயலிலே உழுத ராஜனுக்கு ஏக்கம் தீர குழந்தை கிடைச்சதமா. ஏர்கொண்டு வயலிலே உழுத ராஜனுக்கு ஏக்கம் தீர குழந்தை கிடைச்சதமா. பத்மாவதி என்று பெயர் சொல்லி கூப்பிட பச்சிளம் குழந்தை சிரிச்சதமா. பத்மாவதி என்று பெயர் சொல்லி கூப்பிட பச்சிளம் குழந்தை சிரிச்சதமா. பதி
பதினாறு வயதான பத்மாவதியினை பார்த்து வியந்தாராம் நாரத மாமுனி. ஸ்ரீஹரியே உந்தன் மணவாளன் என்றார். பதினாறு வயதான பத்மாவதியினை பார்த்து வியந்தாராம் நாரத மாமுனி. ஸ்ரீஹரியே உந்தன் மணவாளன் என்றார். ஆகாசராஜனும் அன்போடு மகளுக்கு அழகான வரன் ஒன்றை தேடி வந்தார். ஸ்ரீனிவாசன் மன வேட்டையாட வர பத்மாவதி அவர் கண்ணில் பட்டாள். ஸ்ரீனிவாசன் மன வேட்டையாட வர பத்மாவதி அவர் கண்ணில் பட்டாள். கண்ணோடு கண் பேச காதல் மனம் வீச காமன் மலர் கண்ணை காலை மேல் தச்சுதம் கண்ணி பெண் செல்லாமை கோபம் கொண்டாளாம். மனமெல்லாம் ராஜாவின் வேட்டை காண இடம் வாராதே நீ இங்கே என்று சொன்னாள். மனமெல்லாம் ராஜாவின் வேட்டை காண இடம் வாராதே நீ இங்கே என்று சொன்னாள். பகுள மாளிகையை கண்டதும் சாமியே வழியில் நடந்ததும் விவரம் சொன்னாள். பகுள மாளிகையை கண்டதும் சாமியே வழியில் நடந்ததும் விவரம் சொன்னாள். ராமாவதாரம் எடுத்த போது வந்த வேதவதி இந்த பத்மாவதி என அன்னையிடம் சுவாமி விவரம் சொன்னாரே. அன்னையிடம் சுவாமி விவரம் சொன்னாரே. அன்னையிடம் சுவாமி விவரம் சொன்னாரே. ராமாவதாரம் எடுத்த போது வந்த வேதவதி இந்த பத்மாவதி என அன்னையிடம் சுவாமி விவரம் சொன்னாரே. அன்னையிடம் சுவாமி விவரம் சொன்னாரே. அன்னையிடம் சுவாமி விவரம் சொன்னாரே. அழகான குருத்தியின் வேடம் கொண்டாரே ஆகாசராஜனின் நாடு சென்றாரே. அழகான குருத்தியின் வேடம் கொண்டாரே ஆகாசராஜனின் நாடு சென்றாரே. அங்கே எல்லோருக்கும் கை பார்த்து சொல்லிய அதிசயங்கள் பல நடத்துகின்றாரே. அங்கே எல்லோருக்கும் கை பார்த்து சொல்லிய அதிசயங்கள் பல நடத்துகின்றாரே. அவளை தர்பாருக்கு அழைத்தான். பெண்ணுக்கு மணவாளன் யார் என்று கேட்டான். பெண்ணுக்கு மணவாளன் யார் என்று கேட்டான். பெண்ணுக்கு மணவாளன் யார் என்று கேட்டான். குருதி பெருமை கேட்ட ஆகாசராஜாவும் குறி சொல்லும் அவளை தர்பாருக்கு அழைத்தான். பெண்ணுக்கு மணவாளன் யார் என்று கேட்டான். பெண்ணுக்கு மணவாளன் யார் என்று கேட்டான். பெண்ணுக்கு மணவாளன் யார் என்று கேட்டான். சேஷாத்ரிவாசனை மருமகன் என்றாள். தகவலை குருத்தியும் சபையினில் சொன்னாள். சேஷாத்ரிவாசனை மருமகன் என்றாள். குருத்தியும் சபையினில் சொன்னாள். திருப்பதி மலை மேலே காட்சி கொடுப்பாராம் சுவாமி வெங்கடேசம் சரித்தீரம் கேளுங்க. திருப்பதி மலை மேலே காட்சி கொடுப்பாராம் சுவாமி வெங்கடேசம் சரித்தீரம் கேளுங்க. சேஷாத்ரிவாசன் என்ற உண்மையை சுகமுனி சொன்னார். ஆகாசராஜன் ஆனந்தம் கொண்டான். ஆகாசராஜன் ஆனந்தம் கொண்டான். ஆகாசராஜன் ஆனந்தம் கொண்டான். ஸ்ரீனிவாசன் தான் சேஷாத்ரிவாசன் என்ற உண்மையை சுகமுனி சொன்னார். ஆகாசராஜன் ஆனந்தம் கொண்டான். ஆகாசராஜன் ஆனந்தம் கொண்டான். ஆகாசராஜன் ஆனந்தம் கொண்டான். கன்யாதானம் செய்ய சம்மதம் என்றான். கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி விட்டான். கன்யாதானம் செய்ய சம்மதம் என்றான். கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி விட்டான். காத்திரம் தான் பதில் வரட்டும் என்று சொல்லி கல்யாண ஏற்பாடு செய்ய சொன்னான். காத்திரம் தான் பதில் வரட்டும் என்று சொல்லி கல்யாண ஏற்பாடு செய்ய சொன்னான். ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாண செய்யவை முடிவு செய்ததும் எல்லா லோகங்களும் சந்தோஷமாச்சு. எல்லா லோகங்களும் சந்தோஷமாச்சு. எல்லா லோகங்களும் சந்தோஷமாச்சு. பத்மாவதியினை ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாண செய்யவை முடிவு செய்ததும் எல்லா லோகங்களும் சந்தோஷமாச்சு. எல்லா லோகங்களும் சந்தோஷமாச்சு. எல்லா லோகங்களும் சந்தோஷமாச்சு. நாரதனை ஸ்ரீனிவாசனும் சந்தித்து சல்லிக்காசு கையில் இல்லை என்றார். நாரதனை ஸ்ரீனிவாசனும் சந்தித்து சல்லிக்காசு கையில் இல்லை என்றார். கல்யாண செலவுக்கு கையில் பணம் இல்லை. கடனுக்கு
ஏற்பாடு செய்யும் என்றார். கல்யாண செலவுக்கு கையில் பாடமில்லை, கடனுக்கு ஏற்பாடு செய்யும் என்றார். நாரத மாமுனி செல்வ குபேரனை கடனாக தர சொல்லி கட்டளை இடவும் கல்யாண செலவுக்கு கடனாக தந்தார். கையில் பணம் வந்த ஸ்ரீனிவாசனுடன் கல்யாண ஏற்பாடு செய்ய சொன்னார். விஸ்வகர்மாவுக்கு விவரங்கள் சொல்லியே விரைவாக வேலையை முடிக்க சொன்னார். திருப்பதி நகரத்தை முன்னதாகவே வந்தடைந்தாராம். கல்யாண முகூர்த்த காலம் அறிந்ததும் தேவர் எல்லாருமே திருப்பதி நகரத்தை முன்னதாகவே வந்தடைந்தாராம். கருட கந்தர்வர்கள் திருப்பதி நகரத்தை தேவலோகமாக ஆக்கிவிட்டார். மாவிலை தோரண பந்தல்கள் வாசல்கள் வாழை மலர்கள் மாற்றிவிட்டார். பார்வதி தேவியை போல விளங்கிடும் சுமங்கலி பெண்கள் பத்மாவதிக்கு மங்கள நீராட்டம் செய்து முடித்தார். பார்வதி தேவியை போல விளங்கிடும் சுமங்கலி பெண்கள் பத்மாவதிக்கு மங்கள நீராட்டம் செய்து முடித்தார். மங்கள ஆரத்தி தட்டும் எடுத்தார், மங்கையை மேடையில் ஏற்றிவிட்டார். குங்கும சந்தன பொட்டுக்களை வைத்து குலப்பெண்டர் கண்ணம் கூட்டி வைத்தார். கருடன் மீது ஏறி ஸ்ரீனிவாசன் வர ஹம்ச வாகனத்தில் பிரம்மா ஏறி வர நந்தி வாகனம் மேல் சிவனார் வந்தார். கருடன் மீது ஏறி ஸ்ரீனிவாசன் வர ஹம்ச வாகனத்தில் பிரம்மா ஏறி வர நந்தி வாகனம் மேல் சிவனார் வந்தார். நாதஸ்வர மேளம் தாளம் முழங்கிட நாட்டிய மூடும் நகர் வலமாம். வேதம் மந்திரங்கள் வேடிக்கை வானங்கள் திருப்பதி நகரத்தில் ஊர் கோலமா. மற்றவர் பக்கத்தில் ஆகாசராஜனின் நாட்டிலும் வீட்டிலும் ஊரிலும் தேரிலும் அலங்காரம் அமராவதி மிஞ்சியதாம். மற்றவர் பக்கத்தில் ஆகாசராஜனின் நாட்டிலும் வீட்டிலும் ஊரிலும் தேரிலும் அலங்காரம் அமராவதி மிஞ்சியதான். நட்சத்திரம் மண்ணில் தேரித்ததும் மந்திர அச்சதை தூவுகின்றார். பத்மாவதி தேவி பட்டு ஆடையோடும் பல்லாக்கில் ஒரு கோலம் செல்லுகின்றாள். கிண்ணர கந்தர்வர் இன்னிசை நாட்டியும் முத்து பந்தல் எங்கும் கொட்டி முழக்கிட வேணுகானமோடு வைபோகமா. கிண்ணர கந்தர்வர் இன்னிசை நாட்டியும் முத்து பந்தல் எங்கும் கொட்டி முழக்கிட வேணுகானமோடு வைபோகமா.
காதுக்கு இனமாக கானங்கள் கேட்டதும் வாய்க்கு ருசியான விருந்து தந்தார். கல்யாணம் என்றால் இது கல்யாணம் என்று வயிறு புடைக்கவே தின்றெழுந்தார். கல்யாணம் என்றால் இது கல்யாணம் என்று வயிறு புடைக்கவே தின்றெழுந்தார். பந்தல் மேடையினில் பக்கம் அமர்ந்திட பார்த்தவர் பரவசமாயினராம். பார்த்தவர் பரவசமாயினராம். பார்த்தவர் பரவசமாயினராம். பத்மாவதியுடன் ஸ்ரீனிவாசனும் பந்தல் மேடையினில் பக்கம் அமர்ந்திட பார்த்தவர் பரவசமாயினராம். பார்த்தவர் பரவசமாயினராம். பார்த்தவர் பரவசமாயினராம். வைதிக பிராமணர் மந்திரம் போதிட பந்தலில் வர பூஜை நிகழ்ந்ததம்மா. வைதிக பிராமணர் மந்திரம் போதிட பந்தலில் வர பூஜை தீபங்கள் பல ஏற்றி ஒளியினில் ஆலயம் போலொழி கூட்டுதம்மா. தீபங்கள் பல ஏற்றி ஒளியினில் ஆலயம் போலொழி கூட்டுதம்மா. பிரகஸ்பதியோடு மந்திரம் சொல்லிட ஆகாசராஜனும் ஸ்ரீஹரி பாதத்தில் பூஜைகள் செய்தான். ஸ்ரீஹரி பாதத்தில் பூஜைகள் செய்தான். ஸ்ரீஹரி பாதத்தில் பூஜைகள் செய்தான். வசிஷ்ட மாமுனி பிரகஸ்பதியோடு மந்திரம் சொல்லிட ஆகாசராஜனும் ஸ்ரீஹரி பாதத்தில் பூஜைகள் செய்தான். ஸ்ரீஹரி பாதத்தில் பூஜைகள் செய்தான். ஸ்ரீஹரி பாதத்தில் பூஜைகள் செய்தான். தங்க கலச நிற்காரை வார்த்து தர ஆகாசராஜனும் சம்மதித்தான். மங்கள நாடரை வந்திருந்தோர் வாழ்த்த சிங்கம் போல் மாப்பிள்ளை எழுந்து நின்றான். மங்கள நாடரை வந்திருந்தோர் வாழ்த்த சிங்கம் போல் மாப்பிள்ளை எழுந்து நின்றான். பத்மாவதி என்னும் கன்னியின் கைப்பற்றி தங்க பாத்திரத்தால் தாரை வார்த்து தர ஸ்ரீனிவாசன் அவளை ஏற்றுக்கொண்டான். ஸ்ரீனிவாசன் அவளை ஏற்றுக்கொண்டான். ஸ்ரீனிவாசன் அவளை ஏற்றுக்கொண்டான். பத்மாவதி என்னும் கன்னியின் கைப்பற்றி தங்க பாத்திரத்தால் தாரை வார்த்து தர ஸ்ரீனிவாசன் அவளை ஏற்றுக்கொண்டான். ஸ்ரீனிவாசன் அவளை ஏற்றுக்கொண்டான். ஸ்ரீனிவாசன் அவளை ஏற்றுக்கொண்டான். மங்கள தாலியை மங்கள நேரத்தில் மங்கையின் கழுத்தில் கட்டி வைத்தான். மங்கள தாலியை மங்கள நேரத்தில் மங்கையின் கழுத்தில் கட்டி வைத்தான். மேலத்தாளம் ஒலி கொட்டி முழங்கிட தேவர்கள் எல்லோரும் பூச்சொறிந்தார். மேலத்தாளம் ஒலி கொட்டி முழங்கிட தேவர்கள் எல்லோரும் பூச்சொறிந்தார். இருவரும் தலைமையிலே போட்டார். மணமக்கள் இருவரும் தலைமையிலே போட்டார். மணமக்கள் இருவரும் தலைமையிலே போட்டார். மஞ்சள் அரிசியை மங்கள பெண்டுகள் அணையா வீழக்கோடு அள்ளி எடுத்தனர். மணமக்கள் இருவரும் தலைமையிலே போட்டார். மணமக்கள் இருவரும் தலைமையிலே போட்டார். மணமக்கள் இருவரும் தலைமையிலே போட்டார். மஞ்சள் அரிசியை மணமக்கள் போட்டதும் மங்கள நாதங்கள் கேட்டதம்மா. மஞ்சள் அரிசியை மணமக்கள் போட்டதும் மங்கள நாதங்கள் கேட்டதம்மா. மாதமும் மாறிய பொழுகின்ற தேவர்கள் தூவும் பூமியை தொட்டதம்மா. மாதமும் மாறிய பொழுகின்ற தேவர்கள் தூவும் பூமியை தொட்டதம்மா. ஆகாசராஜனும் கருணி தேவி யாரும் தங்கள் செல்ல பெண்ணை சீனிவாசனிடம் ஒப்படைத்தாருடன் நல்லா சித்தந்தார். ஒப்படைத்தாருடன் நல்லா சித்தந்தார். ஒப்படைத்தாருடன் நல்லா சித்தந்தார். ஆகாசராஜனும் தரணி தேவி யாரும் தங்கள் செல்ல பெண்ணை ஸ்ரீனிவாசனிடம் ஒப்படைத்தாருடன் நல்லா சித்தந்தார். ஒப்படைத்தாருடன் நல்லா சித்தந்தார். ஒப்படைத்தாருடன் நல்லா சித்தந்தார். நீ பிறந்த வீட்டுக்கு நல்ல பேர் கொண்டு வா, அது போதும் பத்மாவதி என்று சொன்னார். நீ பிறந்த வீட்டுக்கு நல்ல பேர் கொண்டு வா, அது போதும் பத்மாவதி என்று சொன்னார். தான் புகுந்த வீட்டுக்கு போகும் முன்னேதான் தாய் தந்தை தாலினை தொட்டு சென்றாள். தான் புகுந்த வீட்டுக்கு போகும் முன்னே தன் தாய் தந்தை தாலினை தொட்டு சென்றாள். பண்டங்கள் கட்டி தங்க நகை செட்டை சீர்வரிசை முத்தாரங்கள் நவரத்தின
ஆபரணங்கள் நவரத்தினமா. பட்டு பீதம்பரம் பாத்திரம் பண்டங்கள் கட்டி தங்க நகை சிக்காய் சீர்வரிசை முத்தாரங்கள் நவரத்தினமா. முத்தாரங்கள் நவரத்தினமா. முத்தாரங்கள் நவரத்தினமா. புகுந்த வீடு நோக்கி புறப்பட்ட பெண்ணாலே ஆகாச ராஜபுக்கு ஆனந்தமான். புகுந்த வீடு நோக்கி புறப்பட்ட பெண்ணாலே ஆகாச ராஜபுக்கு ஆனந்தமான். ஏதாவது வரும் கேளுங்கள் என்று எடுத்து சொன்னார் சுவாமி ஸ்ரீனிவாசன். ஏதாவது வரும் கேளுங்கள் என்று எடுத்து சொன்னார் சுவாமி ஸ்ரீனிவாசன். செய்ததால் மருமகனானாலும் கன்னியாதானம் தந்து மாமானாலும் உம்மிடம் எப்போதும் பக்தி செலுத்தணும். உம்மிடம் எப்போதும் பக்தி செலுத்தணும். உம்மிடம் எப்போதும் பக்தி செலுத்தணும். கல்யாணம் செய்ததால் மருமகனானாலும் கன்னியாதானம் தந்து மாமானாலும் உம்மிடம் எப்போதும் பக்தி செலுத்தணும். உம்மிடம் எப்போதும் பக்தி செலுத்தணும். உம்மிடம் எப்போதும் பக்தி செலுத்தணும் என்று கேட்டு நின்ற ஆகாசராஜனின் கோரிக்கையை சுவாமி ஏற்றுக்கொண்டார். அன்றைய அரசனும் அனுமதி தந்திட அவருக்கு முக்தியை தந்து சென்றார். அன்றைய அரசனும் அனுமதி தந்திட அவருக்கு முக்தியை தந்து சென்றார். முந்தைய பிறவியில் ரங்கதாசனும் அன்பன் வீணை தீர இந்த பிறவியில் ஆகாசராஜனின் தம்பியாய் வந்தார். ஆகாசராஜனின் தம்பியாய் வந்தார். ஆகாசராஜனின் தம்பியாய் வந்தார். தொண்டை மண்டலத்தை ஆண்ட சக்கரவர்த்தி ஸ்ரீனிவாசன் மேலே பக்தி கொண்டான். தொண்டை மண்டலத்தை ஆண்ட சக்கரவர்த்தி ஸ்ரீனிவாசன் மேலே பக்தி கொண்டான். சண்டை செய்ய வந்த ஜமதக்னி மைந்தானம் பரசுராமன் நேர் எதிரே நின்றார். சண்டை செய்ய வந்த ஜமதக்னி மைந்தானம் பரசுராமன் நேர் எதிரே நின்றார். படையோடு நிற்கையில் ஸ்ரீனிவாசனோ நடுநிலை நின்றார். ஸ்ரீனிவாசனோ நடுநிலை நின்றார். ஸ்ரீனிவாசனோ நடுநிலை நின்றார். தொண்டமன் ராஜா பரசுராமனுடன் பகையோடு போர் செய்ய படையோடு நிற்கையில் ஸ்ரீனிவாசனோ நடுநிலை நின்றார். ஸ்ரீனிவாசனோ நடுநிலை நின்றார். ஸ்ரீனிவாசனோ நடுநிலை நின்றார். பத்மாவதி ஸ்ரீனிவாசனை வேண்டிட பரிவோடு கேட்டாரம் கோரிக்கையே. பத்மாவதி ஸ்ரீனிவாசனை வேண்டிட பரிவோடு கேட்டாரம் கோரிக்கையே. என்னால் முடிந்ததை செய்வேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் அவள் வேண்டுகோளை. என்னால் முடிந்ததை செய்வேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் அவள் வேண்டுகோளை. சமமாக நிலம் தந்து சமரசம் செய்தார். சமமாக நிலம் தந்து சமரசம் செய்தார். சமமாக நிலம் தந்து சமரசம் செய்தார். ஆயுதம் ஏந்திய பரசுராமருக்கு அவரோடு போரிடம் தொண்டமானுக்கும் சமமாக நிலம் தந்து சமரசம் செய்தார். சமமாக நிலம் தந்து சமரசம் செய்தார். சமமாக நிலம் தந்து சமரசம் செய்தார். பெருதவி செய்த பெருமானின் பாதத்தில் தொண்டமானே விழுந்து வணங்கி நின்றான். பெருதவி செய்த பெருமானின் பாதத்தில் தொண்டமானே விழுந்து வணங்கி நின்றான். இப்போது போலவே எப்போதும் இருந்திட தப்பாதருள் தர வேண்டும் என்றான். இப்போது போலவே எப்போதும் இருந்திட தப்பாதருள் தர வேண்டும் என்றான். ஸ்ரீனிவாசன் செய்த கோரிக்கையை ஏற்று தொண்டமன் ராஜாவும் கோயிலை மலை மேலே கட்டச் சொன்னான். கோயிலை மலை மேலே கட்டச் சொன்னான். கோயிலை மலை மேலே கட்டச் சொன்னான். போருக்கு துணை நின்ற ஸ்ரீனிவாசன் செய்த கோரிக்கையை ஏற்று தொண்டமன் ராஜாவும் கோயிலை மலை மேலே கட்டச் சொன்னான். கோயிலை மலை மேலே கட்டச் சொன்னான். கோயிலை மலை மேலே கட்டச் சொன்னான். ஸ்ரீனிவாசன் கை காட்டிய தலத்தில் ஆனந்த நிலையமை கட்டி தந்தான். ஸ்ரீனிவாசன் கை காட்டிய தலத்தில் ஆனந்த நிலையமை கட்டி தந்தான். அற்புதமானதொரு ஆலயம் கட்டிய அரசனும் ஆனந்தம் கொண்டு நின்றான். அற்புதமானதொரு ஆலயம் கட்டிய அரசனும் ஆனந்தம் கொண்டு நின்றான்.
சேஷாத்ரி மலை மேலே சுவாமியும் சென்றார். சேஷாத்ரி மலை மேலே சுவாமியும் சென்றார். சேஷாத்ரி மலை மேலே சுவாமியும் சென்றார். குள்ள மாமுனியா அகஸ்தியன் கூறிட பகுள மாளிகையை பத்மாவதியோடு சேஷாத்ரி மலை மேலே சுவாமியும் சென்றார். சேஷாத்ரி மலை மேலே சுவாமியும் சென்றார். சேஷாத்ரி மலை மேலே சுவாமியும் சென்றார். வனமாளாவிய கோபுர வாசல்கள் வராக புஷ்கரணி திருக்குளமா. வனமாளாவிய கோபுர வாசல்கள் வராக புஷ்கரணி திருக்குளமா. அனுகந்த விதம் கோயில் அமைந்தது ஸ்ரீனிவாசனுக்கு பெரிந்தமா. அனுகந்த விதம் கோயில் அமைந்தது ஸ்ரீனிவாசனுக்கு பெரிந்தமா. ஆனந்த நிலையமும் அழகிய சிற்பமும் கோபுர வாசலும் புரியும் விதானமும் கோலாகலமான வைபோகம் அங்கே. கோலாகலமான வைபோகம் அங்கே. கோலாகலமான வைபோகம் அங்கே. வேதியர் நான் மறை ஓதி வணங்கிட ஆலய பிரவேசம் நடந்ததமா. வேதியர் நான் மறை ஓதி வணங்கிட ஆலய பிரவேசம் நடந்ததமா. வீதி எங்கும் வாழை தோரண வாயில்கள் திருமலை வைகுந்தம் ஆனதமா. வீதி எங்கும் வாழை தோரண வாயில்கள் திருமலை வைகுந்தம் ஆனதமா. ஏழுமலை மீது கோயில் எழுந்தது ஆனந்த நிலையமே அருளால் நிறைந்தது பிரம்மதேவன் ஒரு பிரார்த்தனை செய்தான். பிரம்மதேவன் ஒரு பிரார்த்தனை செய்தான். பிரம்மதேவன் ஒரு பிரார்த்தனை செய்தான். ஏழுமலை தாண்டி ஏறி வருபவர் எது கேட்டாலுமே தந்திடுங்கள். ஏழுமலை தாண்டி ஏறி வருபவர் எது கேட்டாலுமே தந்திடுங்கள். எப்போதும் பெருமாளை காட்சி தந்தபடி கலியுக மக்களை காத்திடுங்கள். எப்போதும் பெருமாளை காட்சி தந்தபடி கலியுக மக்களை காத்திடுங்கள். பாவம் நொடியில் தீர்ந்து போகும் எந்த சத்தியத்தை உலகுக்கே சொன்னார். எந்த சத்தியத்தை உலகுக்கே சொன்னார். எந்த சத்தியத்தை உலகுக்கே சொன்னார். கலிநாளில் கண நேரம் கண்களை மூடாமல் கண் போல காத்தருள் சுவாமி என்றார். கலிநாளில் கண நேரம் கண்களை மூடாமல் கண் போல காத்தருள் சுவாமி என்றார். கலியாவும் நாராயண கோவிந்த என்றார். நரணை நேருங்காது நிஜமே என்றார். கலியாவும் நாராயண கோவிந்தா என்றாரே. நரணை நேருங்காது நிஜமே என்றார். ஸ்ரீனிவாசன் இடம் திருவுள்ளம் கேட்கவும் சுவாமி மகிழ்வோடு அனுமதி தந்தார். சுவாமி மகிழ்வோடு அனுமதி தந்தார். சுவாமி மகிழ்வோடு அனுமதி தந்தார். ஏழுமலை மேலே ஒவ்வொரு வருஷமும் ஏற்று நடத்தினான் பிரம்மோற்சவம். ஏழுமலை மேலே ஒவ்வொரு வருஷமும் ஏற்று நடத்தினான் பிரம்மோற்சவம். ஏழு லோகங்களும் காணாத அற்புதம் எங்கெங்கும் ஆனந்த கோலாகலம். ஏழு லோகங்களும் காணாத அற்புதம் எங்கெங்கும் ஆனந்த கோலாகலம். உற்சவத்தை பார்த்தாலே கிட்டும். சுவாமி உற்சவத்தை பார்த்தாலே கிட்டும். சுவாமி உற்சவத்தை பார்த்தாலே கிட்டும். வெண் சாமரம் ரெண்டும் வீசிட வந்தானம் வெங்கடேச சாமி தங்கத்தெருள். வெண் சாமரம் ரெண்டும் வீசிட வந்தானம் வெங்கடேச சுவாமி தங்கத்தெருள். கண் கோடி வேண்டுமே கருணை பூரிவான காண்பவருக்கெல்லாம் வந்து நெருள். கண் கோடி வேண்டுமே கருணை பூரிவான காண்பவருக்கெல்லாம் வந்து நெருள். நட்சத்திரங்கள் வந்து விழுந்ததோ வைகுந்த மாநகர் மாறி பெயர்ந்தது. கோனேரிக்கரை மேலே கூட்ட நேரிசலாம். கோனேரிக்கரை மேலே கூட்ட நேரிசலாம். கோனேரிக்கரை மேலே கூட்ட நேரிசலாம். பத்து நாள் உற்சவம் பிரம்மாண்ட ஏற்பாடு ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நாளினிலே. பத்து நாள் உற்சவம் பிரம்மாண்ட ஏற்பாடு ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நாள்.
பாடும் நெஞ்சனிலே. அஞ்சாம் நாள் கல்பக வாகனம் விளங்க, ஆறாம் நாள் மோகினி அவதாரமாகும். ஆறாம் நாள் மோகினி அவதாரமாகும். ஆறாம் நாள் மோகினி அவதாரமாகும். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வாகனம் ஒய்யாரமாகவே பவனி வந்தார். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வாகனம் ஒய்யாரமாகவே பவனி வந்தார். வெவ்வேறு அலங்காரம் விதவிதமாய் வைபோகம் வெங்கடன் திருமலை சுற்றி வந்தார். வெவ்வேறு அலங்காரம் விதவிதமாய் வைபோகம் வெங்கடன் திருமலை சுற்றி வந்தார். எட்டொன்பது வேறொன்று பத்தானால் பல்லாக்கு பட்டாடை அலங்காரம் பலவிதமானதோர் சேவைகள் தந்தாராம். பலவிதமானதோர் சேவைகள் தந்தாராம். பலவிதமானதோர் சேவைகள் தந்தாராம். பத்து நாட்களுமே மலை மேலே கொண்டாட்டம் பாருங்கும் கூடி மகிழ்ந்ததம்மா. பத்து நாட்களுமே மலை மேலே கொண்டாட்டம் பாருங்கும் கூடி மகிழ்ந்ததம்மா. பாடலும் பாடலும் பாடியும் ஆடியும் பார்த்த ஜனங்கள் நெகிழ்ந்ததம்மா. பாடலும் பாடலும் பாடியும் ஆடியும் பார்த்த ஜனங்கள் நெகிழ்ந்ததம்மா. சீனிவாசன் ஓய்வெடுத்த நாரதன் நேராக லட்சுமியிடம் சென்றார். நாரதன் நேராக லட்சுமியிடம் சென்றார். நாரதன் நேராக லட்சுமியிடம் சென்றார். நாரதனை கண்ட லட்சுமி தேவியும் நான் இப்போது ஆனந்தம் கொண்டேன் என்றாள். நாரதனை கண்ட லட்சுமி தேவியும் நான் இப்போது ஆனந்தம் கொண்டேன் என்றாள். ஆனந்த கொள்ளாதே அம்மா லட்சுமியே அங்கு சக்களத்தே வந்தாள் என்றார். ஆனந்த கொள்ளாதே அம்மா லட்சுமியே அங்கு சக்களத்தே வந்தாள் என்றார். லட்சுமியும் நாராயணனைய நம்பினேன் தான் என்று வாய்விட்டு புலம்பி கோபம் அடைந்தாள். வாய்விட்டு புலம்பி கோபம் அடைந்தாள். வாய்விட்டு புலம்பி கோபம் அடைந்தாள். துக்கம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி தேவிக்கு நாரதர் கோபத்தை தூண்டிவிட்டார். துக்கம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி தேவிக்கு நாரதர் கோபத்தை தூண்டிவிட்டார். பாவம் முந்தங்கதை பார்த்து நடந்து கொள் பக்குவமாக கொள் மூட்டிவிட்டார். பாவம் முந்தங்கதை பார்த்து நடந்து கொள் பக்குவமாக கொள் மூட்டிவிட்டார். தூபத்தாலே நங்கை லட்சுமிக்கு வந்த கோபத்தாலே போடி சக்களத்தை வெளியே என்றாளாம். போடி சக்களத்தை வெளியே என்றாளாம். போடி சக்களத்தை வெளியே என்றாளாம். பத்மாவதியோடு லட்சுமி தேவியும் பகவானின் முன்னாலே சண்டையிட்டாள். பத்மாவதியோடு லட்சுமி தேவியும் பகவானின் முன்னாலே சண்டையிட்டாள். சக்களத்தை சண்டை சந்தி சிரிக்கவே ஸ்ரீனிவாசன் தடுமாறி நின்றார். சக்களத்தை சண்டை சந்தி சிரிக்கவே ஸ்ரீனிவாசன் தடுமாறி நின்றார். கொள்ள என்ன செய்வதென்று மண்டை உடைப்பட உண்மையொன்றை ஸ்ரீனிவாசன் சொன்னார். உண்மையொன்றை ஸ்ரீனிவாசன் சொன்னார். உண்மையொன்றை ஸ்ரீனிவாசன் சொன்னார். ராம அவதாரத்தில் என்னை அடைந்திடம் உன்னம் தவம் செய்தல் வேதவதி. ராம அவதாரத்தில் என்னை அடைந்திடம் உன்னம் தவம் செய்தல் வேதவதி. இந்த பிறவியில் வந்து சேர்ந்தவளம் என்னை மனம் கொண்ட பத்மாவதி. இந்த பிறவியில் வந்து சேர்ந்தவளம் என்னை மனம் கொண்ட பத்மாவதி. அன்று உந்தன் பெயர் காப்பாற்றி தந்தவள் அவளே பத்மாவதி என்று ஆனாள். அன்று உந்தன் பெயர் காப்பாற்றி தந்தவள் அவளே பத்மாவதி என்று ஆனாள். அண்ணல் பதில் கேட்ட அன்னை லட்சுமியும் அன்போடு அவளையும் தழுவி கொண்டாள். அண்ணல் பதில் கேட்ட அன்னை லட்சுமியும் அன்போடு அவளையும் தழுவி கொண்டாள். கடலுக்கு பணம் வாங்கி கல்யாண செலவுக்கு கஷ்டங்கள் பட்டதை லட்சுமி.
உம்மை காண மலை ஏறி வருவோர்க்கு ஓயாமல் செல்வங்கள் வந்து சேரும். அந்த பணத்தை மேற்கொண்டு வருகையில் வட்டிக்கு வட்டியாய் உம்மை சேரும். அந்த பணத்தை மேற்கொண்டு வருகையில் வட்டிக்கு வட்டியாய் உம்மை சேரும். பக்தர்கள் தருகின்ற காணிக்கை பணத்தை பக்குவமாகவே சேர்த்து வைப்பேன். பக்தர்கள் தருகின்ற காணிக்கை பணத்தை பக்குவமாகவே சேர்த்து வைப்பேன். பட்ட கடனுக்கு வட்டியுடன் போட்டு குபேரன் கணக்கை தீர்த்து நிற்பேன். பட்ட கடனுக்கு வட்டியுடன் போட்டு குபேரன் கணக்கை தீர்த்து நிற்பேன். அரியறி அச்சுத கோவிந்த என்றாலே அன்போடு காப்பது உண்மை என்றார். அரியறி அச்சுத கோவிந்த என்றாலே அன்போடு காப்பது உண்மை என்றார். இனியாவும் இன்பமே இல்லம் தேடி வரும் இதுவே முருக வைகுண்டம் என்றார். இனியாவும் இன்பமே இல்லம் தேடி வரும் இதுவே முருக வைகுண்டம் என்றார். பவனாசனத்தில் நீராடி வேண்டினால் கேட்டதெல்லாம் கிட்டும் என்று பேச்சு. பவனாசனத்தில் நீராடி வேண்டினால் கேட்டதெல்லாம் கிட்டும் என்று பேச்சு. தரித்திரத்தாலே தன் மனம் சோர்ந்தான். தரித்திரத்தாலே தன் மனம் சோர்ந்தான். தரித்திரத்தாலே தன் மனம் சோர்ந்தான். தரித்திரம் நீங்கிட தன்னிலை மாறிட திருமலை யாத்திரை செல்ல வேண்டும். தரித்திரம் நீங்கிட தன்னிலை மாறிட திருமலை யாத்திரை செல்ல வேண்டும். பத்தினியுடனே பாபநாசனத்தில் பகவானை வேண்டி நீராட வேண்டும். பத்தினி உடனே பாபநாசனத்தில் பகவானை வேண்டி நீராட வேண்டும். சென்றவன் பத்தினி கணவனுக்கு சொல்ல ஏழையோ திருமலை ஏறி வந்தான். அன்றே ஆகாச கங்கையில் நீராடி தானம் செய்தான் வறுமை நீங்கி வந்தான். அன்றே ஆகாச கங்கையில் நீராடி தானம் செய்தான் வறுமை நீங்கி வந்தான். ஒன்றுதானே ராமகிருஷ்ண தீர்த்தம். அதிலே ஒன்றுதானே ராமகிருஷ்ண.
கிருஷ்ணகீர்த்தம். இந்த பிறவி நாம் கொண்ட பழங்களை வந்து குளித்த பின் காட்டிடுமாம். இந்த பிறவி நாம் கொண்ட பழங்களை வந்து குளித்த பின் காட்டிடுமாம். அத்தனை பெருமை அத்தனை மகிமை அதுதான் ராமகிருஷ்ண தீர்த்தமுமாம். அத்தனை பெருமை அத்தனை மகிமை அதுதான் ராமகிருஷ்ண தீர்த்தமுமாம். கிருஷ்ணன் என்ற பிராமண பாலகன் வேதம் எல்லாம் கற்ற வைராகியத்துடனே வாழ்ந்து வந்தானாம். வைராகியத்துடனே வாழ்ந்து வந்தானாம். வைராகியத்துடனே வாழ்ந்து வந்தானாம். வைராகியத்துடன் வாழும் பிராமணனை யோகி ஒருவர் வந்து நேரில் கண்டார். வைராகியத்துடன் வாழும் பிராமணனை யோகி ஒருவர் வந்து நேரில் கண்டார். சம்சார பாக்கியத்தை இல்லாத பிராமண வைராகியம் உமக்கு எதற்கின்றார். சம்சார பாக்கியத்தை இல்லாத பிராமண வைராகியம் உமக்கு எதற்கின்றார். தன்னிடம் கேட்ட கேள்வியால் யோசனை செய்தான் ராமகிருஷ்ணனும். வைராக்கியத்தை விட்டு முக்தி மார்க்கம் கேட்டான். வைராக்கியத்தை விட்டு முக்தி மார்க்கம் கேட்டான். வைராக்கியத்தை விட்டு முக்தி மார்க்கம் கேட்டான். திருப்பதி சென்று ஏதாகிலும் ஒரு தீர்த்தத்தில் நீராடி தொழுதிடு என்றார். திருப்பதி சென்று ஏதாகிலும் ஒரு தீர்த்தத்தில் நீராடி தொழுதிடு என்றார். யோகி சொன்னபடி கேட்ட பாலகனும் தீர்த்த நீராடியே முக்தி பெற்றான். யோகி சொன்னபடி கேட்ட பாலகனும் தீர்த்த நீராடியே முக்தி பெற்றான். நீராடி சுவாமியை தியானம் செய்த பிறகு நெஞ்சினுள்ளி மதி வந்து சேரும். நீராடி சுவாமியை தியானம் செய்த பிறகு நெஞ்சினுள்ளி மதி வந்து சேரும். வாராத செல்வங்கள் வந்து கோவிந்திடும் வாழ்க்கை நிலை அதை மாறி போகும். வாராத செல்வங்கள் வந்து கோவிந்திடும் வாழ்க்கை நிலை அதை மாறி போகும். வேதபுரம் வாழ்ந்த கேசவன் வாழ்க்கையை கிட்ட சக காலால் மாறி போச்சாம். வேதபுரம் வாழ்ந்த கேசவன் வாழ்க்கையை கிட்ட சக காலால் மாறி போச்சாம். கட்டிய மனைவியை காசு இல்லாததால் விட்டு போகும் நிலை ஆகி போச்சாம். கட்டிய மனைவியை காசு இல்லாததால் விட்டு போகும் நிலை ஆகி போச்சாம். யஜமானியை கொன்று எடுத்த செல்வத்தாலே எட்டி பிடித்ததாம் பூதம் ஒன்று. யஜமானியை கொன்று எடுத்த செல்வத்தாலே எட்டி பிடித்ததாம் பூதம் ஒன்று. பரத்வாஜ முனி சொன்னபடி கேட்க தீர்த்தமாடி வந்த வாழ்வு ஒன்று. பரத்வாஜ முனி சொன்னபடி கேட்க தீர்த்தமாடி வந்த வாழ்வு ஒன்று. பாண்டவ கௌரவ யுத்தத்திலே பலர் செத்து மடிந்தனர் பங்காளிகள். பாண்டவ கௌரவ யுத்தத்திலே பலர் செத்து மடிந்தனர் பங்காளிகள். பகையோடு போரிலே செத்து போனதனால் துக்கம் அடைந்தனர் பாண்டவர்கள். பகையோடு போரிலே செத்து போனதனால் துக்கம் அடைந்தனர் பாண்டவர்கள். திருமலை யாத்திரை சென்று நீராடுங்கள் தீர்ந்து போகும் உங்கள் துக்கம் என்றான். திருமலை யாத்திரை சென்று நீராடுங்கள் தீர்ந்து போகும் உங்கள் துக்கம் என்றான். ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதை கேட்டு நின்ற தர்மன் தீர்த்தம் இருப்பிடம் தெரிந்து கொண்டான்.
கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு நின்ற தர்மம் கீர்த்தம் வீரத்திடம் தெரிந்து கொண்டான். திருபதி சேத்திரம் பற்றியும் தீர்த்தங்களில் உள்ள மகத்துவம் பற்றியும் தெளிவாக சொன்னானே ஸ்ரீ கிருஷ்ண பகவான், தெளிவாக சொன்னானே ஸ்ரீ கிருஷ்ண பகவான், தெளிவாக சொன்னானே ஸ்ரீ கிருஷ்ண பகவான். பகவான் சொன்னதெல்லாம் பணிவோடு கேட்டார்கள் பஞ்ச பாண்டவருடன் போனாரம்மா, பகவான் சொன்னதெல்லாம் பணிவோடு கேட்டார்கள் பஞ்ச பாண்டவருடன் போனாரம்மா. சுகமாக திருமலையில் நீராடிய இடம் பாண்டவ தீர்த்தமயானதம்மா, சுகமாக திருமலையில் நீராடிய இடம் பாண்டவ தீர்த்தமயானதம்மா. திருபதி மலை வாழும் சுவாமியை வேண்டிட புத்திர பாக்கியம் பெற்றானம்மா, திருபதி மலை வாழும் சுவாமியை வேண்டிட புத்திர பாக்கியம் பெற்றானம்மா. மாதவன் என்றொரு அழகான பேருக்கு மார்பிலும் தோழிலும் போட்டானம்மா, மாதவன் என்றொரு அழகான பேருக்கு மார்பிலும் தோழிலும் போட்டானம்மா. கல்யாணம் செய்தான் கலியாட்டம் போட்டான், கல்யாணம் செய்தான் கலியாட்டம் போட்டான், கல்யாணம் செய்தான் கலியாட்டம் போட்டான். மன்மத அம்பாலை பட்ட பகலிலே மாதவன் மங்கையை நெருங்கி நின்றான், மன்மத அம்பாலை பட்ட பகலிலே மாதவன் மங்கையை நெருங்கி நின்றான். மங்கை மறுத்திட தள்ளி ஒதுக்கிட மாதவன் மேசியை தேடிச் சென்றான், மங்கை மறுத்திட தள்ளி ஒதுக்கிட மாதவன் மேசியை தேடிச் சென்றான். திருப்பதி மாநகர் வந்து சேர்ந்தவனு திருமலை செல்வோரை நேரில் கண்டான், திருப்பதி மாநகர் வந்து சேர்ந்தவனு திருமலை செல்வோரை நேரில் கண்டான். திருமலை தீர்த்தங்கள் நீராடிய பின்னர் சுவாமி அருளாலே மோட்சம் கண்டான், திருமலை தீர்த்தங்கள் நீராடிய பின்னர் சுவாமி அருளாலே மோட்சம் கண்டான். அந்த ஏழுமலை வந்து அடைந்தாராம் பாபாஜி என்றொரு வடதேசத்தான், அந்த ஏழுமலை வந்து அடைந்தாராம் பாபாஜி என்றொரு வடதேசத்தான். சொந்தமாக ஒரு ஆசிரமத்தை கட்டி சிந்தையில் வைத்தாராம் பெருமாளைத்தான், சொந்தமாக ஒரு ஆசிரமத்தை கட்டி சிந்தையில் வைத்தாராம் பெருமாளைத்தான். பெருமாளை எண்ணிய பணிவோடு வாழ்ந்திடும் பாபாஜியை பார்த்தோர் திருடன் இவன் என்றார் போலி பக்தன் என்றார், திருடன் இவன் என்றார் போலி பக்தன் என்றார், திருடன் இவன் என்றார் போலி பக்தன் என்றார். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதவர் பாபாஜி தாயும் விளையாடி வந்தார், யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதவர் பாபாஜி தாயும் விளையாடி வந்தார். பெருமாள் தன்னோடு தாயும் விளையாட கற்பனை உலகில் வாழ்ந்து வந்தார், பெருமாள் தன்னோடு தாயும் விளையாட கற்பனை உலகில் வாழ்ந்து வந்தார். பாபாஜி பக்தியை பார்த்த பெருமாளோ ஆஹா ஆஹா என்று அன்போடு மகிழ்ந்து பாபாஜி முன்னாலே பறிவோடு வந்தான், பாபாஜி முன்னாலே பறிவோடு வந்தான், பாபாஜி முன்னாலே பறிவோடு வந்தான். பக்தன் வேண்டுதலை பறிவோடு ஏற்றதும் பாதத்தில் பாபாஜி பணிந்தெழுந்தான், பக்தன் வேண்டுதலை பறிவோடு ஏற்றதும் பாதத்தில் பாபாஜி பணிந்தெழுந்தான். பாபாஜி எம்மோடு தாயம் விளையாடு என்று பகவானும் அன்போடு சொல்லி நின்றான், பாபாஜி எம்மோடு தாயம் விளையாடு என்று பகவானும் அன்போடு சொல்லி நின்றான். அன்றி இரவினில்
பாபாஜி கனவிலே சந்திரஹாரமுடன் சுவாமி காட்சி தர என்ன அழகென்று பாபாஜி ரசித்தார், என்ன அழகென்று பாபாஜி ரசித்தார், என்ன அழகென்று பாபாஜி ரசித்தார். கனவில் கண்ட தங்க ஹாரங்கள் எல்லாமும் கழுத்தில் இருக்க பாபாஜி வந்தார், கனவில் கண்ட தங்க ஹாரங்கள் எல்லாமும் கழுத்தில் இருக்க பாபாஜி வந்தார். சுவாமி சன்னதியில் காணாமல் போனதை அர்ச்சகர்கள் அதை தேடி வந்தார், சுவாமி சன்னதியில் காணாமல் போனதை அர்ச்சகர்கள் அதை தேடி வந்தார். பாபாஜி தானதை திருடியதென்றார், பாபாஜி தானதை திருடியதென்றார், பாபாஜி தானதை திருடியதென்றார். திருடன் என்று சொல்லி பாபாஜியை தாக்கி ராஜசபைக்குள்ளே கொண்டு சென்றார், திருடன் என்று சொல்லி பாபாஜியை தாக்கி ராஜசபைக்குள்ளே கொண்டு சென்றார். அவரை திருடன் என்று நம்பிய ராஜாவும் ஆயிரம் கரும்புகள் தின்னும் என்றார், அவரை திருடன் என்று நம்பிய ராஜாவும் ஆயிரம் கரும்புகள் தின்னும் என்றார். இந்த நிலையிலும் முந்தன் மலரடி வந்து தொழுவேனே சத்தியமே, இந்த நிலையிலும் முந்தன் மலரடி வந்து தொழுவேனே சத்தியமே. உன்னை விட்டால் கதி யாரும் எனக்கு இல்லை பின்வாங்க மாட்டேன் நான் நிச்சயமே, உன்னை விட்டால் கதி யாரும் எனக்கு இல்லை பின்வாங்க மாட்டேன் நான் நிச்சயமே. பக்தியை பார்த்த பெருமானும் பாதி ராத்திரியில் யானை வடிவம் கொண்டு கரும்பினை தின்றார், யானை வடிவம் கொண்டு கரும்பினை தின்றார், யானை வடிவம் கொண்டு கரும்பினை தின்றார். காலை விடிந்ததும் கரும்பெல்லாம் மாயமாய் காணாமல் போனதை கண்ணில் கண்டார், காலை விடிந்ததும் கரும்பெல்லாம் மாயமாய் காணாமல் போனதை கண்ணில் கண்டார். ஆயிரம் கரும்புகள் யானை உண்டதென்று அறியாத பேர் என்ன மாயம் என்றார், ஆயிரம் கரும்புகள் யானை உண்டதென்று அறியாத பேர் என்ன மாயம் என்றார். அவரை தள்ளி காலை பொழுதுக்குள்ளே கரும்பம் தின்ன சொன்ன அரசன் இதை கேட்டு ஆச்சரியம் கொண்டான், அரசன் இதை கேட்டு ஆச்சரியம் கொண்டான், அரசன் இதை கேட்டு ஆச்சரியம் கொண்டான். பெருமாளின் லீலைகள் ஆயிரம் ஆயிரம் ஒரு நாள் போதாததை சொல்லிவிட, பெருமாளின் லீலைகள் ஆயிரம் ஆயிரம் ஒரு நாள் போதாததை சொல்லிவிட. திருவேங்கடமுடையான் அவன் அடியாரோடு விளையாடிய விளையாடல் கேளுங்களே, ஆணை வடிவில் வந்த ஆபத் பாந்தவனை ஆச்சரியம் உடனே ஆராதித்தாள், ஆணை வடிவில் வந்த ஆபத் பாந்தவனை ஆச்சரியம் உடனே ஆராதித்தாள். ஏனைய மக்களை இது போல காப்பாற்று எழுமலை யானை என்று கேட்டார், ஏனைய மக்களை இது போல காப்பாற்று எழுமலை யானை என்று கேட்டார். நட்சத்திரம் ஏழுமலை கோயில் எப்போதும் பேரின்பம் கலிநாளிலும் கூட கண் போல காப்பான், கலிநாளிலும் கூட கண் போல காப்பான், கலிநாளிலும் கூட கண் போல காப்பான். எம்மதமாயினும் எம்மொழியாயினும் சம்மதம் என்பது வெங்கடத்தான், எம்மதமாயினும் எம்மொழியாயினும் சம்மதம் என்பது வெங்கடத்தான். ஏழைகள் என்றாலும் செல்வந்தன் என்றாலும் எல்லோருக்கும் அருள் சரிசமம் தான், ஏழைகள் என்றாலும் செல்வந்தன் என்றாலும் எல்லோருக்கும் அருள் சரிசமம் தான். ராஜா தன்னை வந்து நேரில் அழைத்தாலும் தான் ஏதும் பேசாத இருந்து விட்டான்,
பார்த்தாலும் காலேதும் பேசாது இருந்து விட்டான். ராஜபோகமான பூஜை பாத்திரங்கள் மண்ணாய் போகும்படி ஆக்கிவிட்டான். ராஜபோகமான பூஜை பாத்திரங்கள் மண்ணாய் போகும்படி ஆக்கிவிட்டான். சுவாமி முன் கைகட்டி வாய்ப்பத்தை கண்ணீருடன் நிற்க ஆடம்பர பூஜை தேவையில்லை என்றார். ஆடம்பர பூஜை தேவையில்லை என்றார். ஆடம்பர பூஜை தேவையில்லை என்றார். அரசனே ஆனாலும் கர்வத்தை போக்கிய அன்போடு வேமனின் கதையை சொன்னார். அரசனே ஆனாலும் கர்வத்தை போக்கிய அன்போடு வேமனின் கதையை சொன்னார். துண்டமானும் வேமம் பூஜையினை காண வேகமாய் பல்லாக்கில் ஏறி சென்றான். துண்டமானும் வேமம் பூஜையினை காண வேகமாய் பல்லாக்கில் ஏறி சென்றான். வேமனின் பூஜையை காண வந்த வேந்தன் வெட்கமுடன் அங்கே நின்றிருந்தான். வேமனின் பூஜையை காண வந்த வேந்தன் வெட்கமுடன் அங்கே நின்றிருந்தான். வேமன் குடிசைக்குள்ளே வெங்கடேச சாமி தரிசனம் காட்டியே ஆசி தந்தான். வேமன் குடிசைக்குள்ளே வெங்கடேச சாமி தரிசனம் காட்டியே ஆசி தந்தான். வேமனின் பக்தியை வேங்கடவன் கண்டு மெல்லத்தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான். வேமனின் பக்தியை வேங்கடவன் கண்டு மெல்லத்தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான். நாம் அவன் நீலைகள் நாள்தோறும் கேட்டிட நன்மை பல நூறு கோடி உண்டான். நாம் அவன் நீலைகள் நாள்தோறும் கேட்டிட நன்மை பல நூறு கோடி உண்டான். அந்த ரங்கத்துடன் ஆடம்பரம் இன்றி ஆராதித்த உந்தன் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டே நின்றார். அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டே நின்றார். அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டே நின்றார். ஏழை பங்காளனம் ஏழு மலை நாதன் என்ன வேண்டும் வேமா என்றழைத்தான். ஏழை பங்காளனம் ஏழு மலை நாதன் என்ன வேண்டும் வேமா என்றழைத்தான். தலைமறைவி குடும்பத்தோடும் தொட்டு என்ன பாக்கியம் செய்தேன் என்று உரைத்தான். தலைமறைவி குடும்பத்தோடும் தொட்டு என்ன பாக்கியம் செய்தேன் என்று உரைத்தான். ஜபமும் தெரியாது அபிஷேகம் தெரியாது ஆராதனை தெரியாது. அபிஷேகம் தெரியாது ஆராதனை தெரியாது. அபிஷேகம் தெரியாது ஆராதனை தெரியாது. நம்பி ஏழு மலை நானும் தொழுவேனே நாராயண ஹரி அச்சுதனே. நம்பி ஏழு மலை நானும் தொழுவேனே நாராயண ஹரி அச்சுதனே. கும்பிட்டு நான் தரும் பிடிச்சொரு உண்ணுவாய் குலதெய்வம் போல் வந்த கோவிந்தனே. கும்பிட்டு நான் தரும் பிடிச்சொரு உண்ணுவாய் குலதெய்வம் போல் வந்த கோவிந்தனே. பக்திக்கு மெச்சிய பகவானை கண்டதும் பாதங்களை கட்டி தழுவிக்கொண்டான். பக்திக்கு மெச்சிய பகவானை கண்டதும் பாதங்களை கட்டி தழுவிக்கொண்டான். முக்தியை இருவர்க்கும் தந்த முகுந்தனோ மோட்சம் செல்லும் வழி சொல்லி தந்தான். முக்தியை இருவர்க்கும் தந்த முகுந்தனோ மோட்சம் செல்லும் வழி சொல்லி தந்தான். நாதஸ்வரம் என்ன மேள தாளம் என்ன வேணு கானம் என்ன வீணை நாதம் என்ன உற்சவ காலங்கள் ஊரெங்கும் வைபோகம். உற்சவ காலங்கள் ஊரெங்கும் வைபோகம். உற்சவ காலங்கள் ஊரெங்கும் வைபோகம். நித்தம் திருமலை முத்து மண்டபத்தில் பக்தர் பலர் காண கல்யாணம் தான். நித்தம்
திருமலை முத்து மண்டபத்தில் பக்தர் பல கால கையாளந்தான். சித்திரை மாதத்தில் ஸ்ரீராம நவமி பிரம்மாண்டமாக மகோத்சவம் தான். சித்திரை மாதத்தில் ஸ்ரீராம நவமி பிரம்மாண்டமாக மகோத்சவம் தான். பருவந்தோறும் மலை பெருமாள் மகிழும்படி கோடி மக்கள் வந்து நேரில் காணும்படி வசந்த கால முதல் உற்சவம் உண்டாம். வசந்த காலம் முதல் உற்சவம் உண்டாம். வசந்த காலம் முதல் உற்சவம் உண்டாம். கோலகாலம் காண கோடி கண்கள் வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வைபோகம் தான். கோலகாலம் காண கோடி கண்கள் வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வைபோகம் தான். வைகாசி புரட்டாசி பிரம்மோற்சவம் உடன் வைகுண்ட ஏகாதசி தினம் தான். வைகாசி புரட்டாசி பிரம்மோற்சவம் உடன் வைகுண்ட ஏகாதசி தினம் தான். பரிவாரம் பலனொரு வாதியம் எல்லாம் சூழ்ந்து வர பெருமாள் பவனியம். எல்லாம் சூழ்ந்து வர பெருமாள் பவனியம். எல்லாம் சூழ்ந்து வர பெருமாள் பவனியம். பட்டு பீதாம்பரம் பாண்டியன் கொண்டையும் பல்லாக்கு பரிவாரம் பலனொரு வாதியம் எல்லாம் சூழ்ந்து வர பெருமாள் பவனியம். எல்லாம் சூழ்ந்து வர பெருமாள் பவனியம். எல்லாம் சூழ்ந்து வர பெருமாள் பவனியம். ஒரு பக்கம் பெருமாளோ திருவீதி போய் வர எதிர்பக்கம் பூதேவி பவனி வந்தாள். ஒரு பக்கம் பெருமாளோ திருவீதி போய் வர எதிர்பக்கம் பூதேவி பவனி வந்தாள். கூடல் கொண்ட பெருமாளோடு ஒன்றாக ஊர்வலமாகவே தேரில் வந்தாள். கூடல் கொண்ட பெருமாளோடு ஒன்றாக ஊர்வலமாகவே தேரில் வந்தாள். எங்கெங்கு தேடியும் யார் இங்கு ஓடியும் அங்கெங்கு காணாது அவள் போல ஆகாது என்றெண்ணி பண்டிதர் ஏழுமலை வந்தார். என்றெண்ணி பண்டிதர் ஏழுமலை வந்தார். என்றெண்ணி பண்டிதர் ஏழுமலை வந்தார். தெப்பத்தீரை கூலம் உற்சவம் பார்க்கவே தேடி வந்தார் களம் திருமலை மேல். தெப்பத்தீரை கூலம் உற்சவம் பார்க்கவே தேடி வந்தார் களம் திருமலை மேல். அப்பன் தேவியுடன் ஆடி வருவதை அங்கே கண்டான் அறம் கண்ணுக்கு நேர். அப்பன் தேவியுடன் ஆடி வருவதை அங்கே கண்டான் அறம் கண்ணுக்கு நேர். ஒவ்வொரு யுகமும் ஒவ்வொரு வைபவம் பாபர யுகத்து கண்ணனின் கோலமும் வெங்கடேசனாக கலியுகம் வந்தார். வெங்கடேசனாக கலியுகம் வந்தார். வெங்கடேசனாக கலியுகம் வந்தார். ஒரு முறை கோவிந்த நாமத்தின் சொன்னாலே நூறு கோடி முறை யஜ்ஞபலன். ஒரு முறை கோவிந்த நாமத்தை சொன்னாலே நூறு கோடி முறை யஜ்ஞபலன். பெருமானை பக்தனை காத்திட வருவானே பெருமைகளை நானும் என்ன சொல்ல. பெருமானை பக்தனை காத்திட வருவானே பெருமைகளை நானும் என்ன சொல்ல. பார்த்தால் முடியாது கேசாதி பாதமோ கேட்டால் அழுக்காது எத்தனை அழகு எத்தனை இன்பம். எத்தனை அழகு எத்தனை இன்பம். எத்தனை அழகு எத்தனை இன்பம். பாதாதி கேசத்தை பார்த்தால் முடியாது கேசாதி பாதமோ கேட்டால் அழுக்காது எத்தனை அழகு எத்தனை இன்பம். எத்தனை அழகு எத்தனை இன்பம். எத்தனை அழகு எத்தனை இன்பம். தங்க கிரீடமும் தாமரை கண்களும் சங்கு சக்கரமும் தாங்கி நிற்பான். கிரீடமும் தாமரை கண்களும் சங்கு சக்கரமும் தாங்கி நிற்பான். பொங்கும் ஒளிப்பட்டு வைரமூடி சேவை பொன்னாபரணங்கள் பூட்டி நிற்பான். பொங்கும் ஒளிப்பட்டு வைரமூடி சேவை பொன்னாபரணங்கள் பூட்டி நிற்பான். பச்சை பட்டும் கட்டி பவள மாலை சூட்டி கச்சை இடுப்பினில் அவதார
பட்டையும் கையில் நாகாபரணம் கல்லிழைத்து மாட்டி, கையில் நாகாபரணம் கல்லிழைத்து மாட்டி, கையில் நாகாபரணம் கல்லிழைத்து மாட்டி, பச்சை பட்டும் கட்டி பவள மாலை சூட்டி கச்சை ஈடுப்பினில் அவதார பட்டையும் கையில் நாகாபரணம் கல்லிழைத்து மாட்டி, கையில் நாகாபரணம் கல்லிழைத்து மாட்டி, கையில் நாகாபரணம் கல்லிழைத்து மாட்டி, ஆனந்த நிலையத்தில் அழகான தரிசனம் அன்பர்களுக்கெல்லாம் தந்திருப்பான், ஆனந்த நிலையத்தில் அழகான தரிசனம் அன்பர்களுக்கெல்லாம் தந்திருப்பான், கோவிந்தா கோவிந்தா என்று கூவித்தோழ குறை என்றும் வாராமல் பார்த்திருப்பான், கோவிந்தா கோவிந்தா என்று கூவித்தோழ குறை என்றும் வாராமல் பார்த்திருப்பான். பச்சை கற்பூரமும் பால் வெள்ளை திருமண்ணும் நெற்றி செந்தூரமும் நெஞ்சிலே லட்சுமியும் அச்சுதானே பக்தர் ஆராதிக்கும் தெய்வம், அச்சுதானே பக்தர் ஆராதிக்கும் தெய்வம், அச்சுதானே பக்தர் ஆராதிக்கும் தெய்வம், பச்சை கற்பூரமும் பால் வெள்ளை திருமண்ணும் நெற்றி செந்தூரமும் நெஞ்சிலே லட்சுமியும் அச்சுதானே பக்தர் ஆராதிக்கும் தெய்வம், அச்சுதானே பக்தர் ஆராதிக்கும் தெய்வம், அச்சுதானே பக்தர் ஆராதிக்கும் தெய்வம், கலிநாளின் தெய்வமும் கண் கூடை பார்க்கலாம் கைமேலே கேட்பதை தந்திடுவான், கலிநாளின் தெய்வமாய் கண் கூடை பார்க்கலாம் கைமேலே கேட்பதை தந்திடுவான், ஒரு நாளும் பிரியாத ஆதிசேஷன் அங்கே திருமலை ஏழாக திறந்திடுவான், ஒரு நாளும் பிரியாத ஆதிசேஷன் அங்கே திருமலை ஏழாக திறந்திடுவான். சேத்திரம் இல்லை தீராத வினை தீர்க்கும் தெய்வம் ஒன்றில்லையே, தீராத வினை தீர்க்கும் தெய்வம் ஒன்றில்லையே, தீராத வினை தீர்க்கும் தெய்வம் ஒன்றில்லையே, திருப்பதியை போல நகரொன்றும் இல்லை திருமலை கொப்பான சேத்திரம் இல்லை தீராத வினை தீர்க்கும் தெய்வம் ஒன்றில்லையே, தீராத வினை தீர்க்கும் தெய்வம் ஒன்றில்லையே, தீராத வினை தீர்க்கும் தெய்வம் ஒன்றில்லையே, முடித்தந்து நீராடி முன்னாடி வந்தாலே பிடி எந்த நருள் என்று போட்டு நிற்பான், முடித்தந்து நீராடி முன்னாடி வந்தாலே பிடி எந்த நருள் என்று போட்டு நிற்பான், அடியோடு முடிவரை அலங்காரங்கள் தாங்கி அள்ளி வரங்களை கேட்டளிப்பான், அடியோடு முடிவரை அலங்காரங்கள் தாங்கி அள்ளி வரங்களை கேட்டளிப்பான். காலத்திலே கை காசை முடிந்து காப்பாற்று நீ என்று கை கூப்பி சொன்னாலே காரியம் நடத்தி காணிக்கை கொள்வான், காரியம் நடத்தி காணிக்கை கொள்வான், காரியம் நடத்தி காணிக்கை கொள்வான், கஷ்ட காலத்திலே கை காசை முடிந்து காப்பாற்று நீ என்று கை கூப்பி சொன்னாலே காரியம் நடத்தி காணிக்கை கொள்வான், காரியம் நடத்தி காணிக்கை கொள்வான், காரியம் நடத்தி காணிக்கை கொள்வான், 33 கோடி தேவர்களும் அவன் 3 வரி நெற்றி நாமங்களாம், 33 கோடி தேவர்களும் அவன் 3 வரி நெற்றி நாமங்களாம், எப்போதும் கோவிந்த நாமம் ஒலித்திடும் 7 மலை சொர்க்கலோகங்களாம், எப்போதும் கோவிந்த நாமம் ஒலித்திடும் 7 மலை சொர்க்கலோகங்களாம், சுவாமி வேங்கடேசன் சரிதம் எது தன்னை சொல்லி எழுதினாலும் எழுதி எதை கேட்டாலும் கேட்டு பாடினாலும் பாடியதை கேட்டாலும் தொட்டதெல்லாம் துலங்கும் தோன்றிடும் சௌபாகியம் வாழ்க்கையிலே கஷ்டமென்றும் இனி